ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பிரைஸ் மே மந்த்துக்கு என்ன ரேட்டில் போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் இந்த மாதத்துக்கான சிமெண்ட் ப்ரைஸ் பார்த்தலாம். சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோரமண்டல் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸு 410லேருந்து 420 ரூபா வரைக்கும் ஒரு பேக் போயிட்டுருக்கு. அடுத்து டால்மியா சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 400லேருந்து 430 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 425லேருந்து 440 வரைக்கும் போயிட்டுருக்குது. பிர்லா சிமெண்ட் 53 கிரேடு பார்த்தீங்கன்னா 380லேருந்து 400 வரைக்கும் போயிட்டுருக்குது. அடுத்து பிரியா சிமெண்ட் 43 கிரேடு பார்த்தீங்கன்னா 360லேருந்து 390 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது. பிரியா சிமெண்ட் 53 கிரேடு பார்த்தீங்கன்னா 370லேருந்து 390 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது. அடுத்து செட்டிநாடு சிமெண்ட் 380லேருந்து 410 வரைக்கும் போயிட்டுருக்குது. மகா சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 370லேருந்து 390 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பாரத் சிமெண்ட் 360லேருந்து 350 ரூபா வரைக்கும் ஒரு பேக் போயிட்டுருக்குது. சரி, சக்கரா சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 350லேருந்து 380 ரூபா வரைக்கும் ஒரு பேக் போயிட்டுருக்குது. ஜுவாரி சிமெண்ட் 380லேருந்து 390 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது. அடுத்து ராம்கோ சிமெண்ட் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ப்ரைஸாக 410லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸாக 430 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. பென்னா சிமெண்ட் 360லேருந்து 390 ரூபாய்க்கு போயிட்டுருக்குது. பராசக்தி சிமெண்ட் 370லேருந்து 390 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது. இந்த சிமெண்ட் ப்ரைஸ் எல்லாமே போன மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு பேக்குக்கு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட்லாம் நம்மளுக்கு 450 60 கிடச்சிருந்து, இப்போ பார்த்தீங்கன்னா பல்க் எடுக்கிறப்ப 420லேருந்து 430 ரூபா வரைக்கும் கிடக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அது போன மந்த்து அதுக்கு முந்தின மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு ப்ரைஸ் குறைஞ்சிக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டாக நம்ம இந்த மந்த்துக்கான ஸ்டீல் ப்ரைஸ் பார்த்துடலாம். ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் டாட்டா பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ப்ரைஸாக 97லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸாக 99 ரூபா வரைக்கும் ஒரு கேஜி போயிட்டுருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா JSW 94லேருந்து 96 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது. ப்ரைம் கோல்டு 83லேருந்து 86 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது. கௌரிஸ் பார்த்தீங்கன்னா 80லேருந்து 83 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. அடுத்து எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா 82லேருந்து 84 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது. அடுத்து ராணா 81லேருந்து 84 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது. வேலா 80லேருந்து 83 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது. டர்போ பார்த்தீங்கன்னா 80லேருந்து 82 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது. அடுத்து ஜிந்தா லோயஸ்ட் ப்ரைஸாக 82லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸாக 85 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது. அக்னி 90லேருந்து 93 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது. இந்த ஸ்டீலை ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன மந்த்துக்கு இந்த மந்த்துக்கு ஒரு 3 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்குது. டாட்டாவெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 97லேருந்து 99 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் பல்க் எடுக்கிறப்ப நம்மளுக்கு இந்த ரேட் கிடைக்கும். ஸோ இதே நீங்கள் கேஜி கணக்கில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 கேஜி 200 கேஜி அப்படிங்கிற எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேஜிக்கு உங்களுக்கு 3 ரூபா 4 ரூபா வந்து ஹையஸ்ட்டாக இருக்கிறக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததான் நாம் இந்த மந்த்துக்கான பிரிக்கோட ரேட்டு பார்த்தலாம். பிரிக்கை பொறுத்த வரைக்கும் சேம்பர் பிரிக்கு 10.50லேருந்து 11.50 ரூபா வரைக்கும் ஒரு பிரிக்கோடைய ப்ரைஸ் போயிட்டுருக்கு. அடுத்து ஒயர் கட் பிரிக் பார்த்திங்கன்னா 13 ரூபாயிலேருந்து 14.5 ரூபா வரைக்கும் ஒரு கல்லுடைய விலை போயிட்டுருக்குது. ஃப்ளேயர்ஸ் பிரிக்கு 7 ரூபாயிலேருந்து 8.50 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. சாலிட் பிளாக் 4 இன்ச் கல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 26 ரூபாயிலேருந்து 32 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. அடுத்து சாலிட் பிளாக் 6 இன்ச் கல் பார்த்திங்கன்னா 38லேருந்து 42 ரூபா வரைக்கும் போயிருக்குது. பிரிக்கை பொறுத்த வரைக்கும் சேம்பர் பிரிக் நம்மளுக்கு இந்த மந்த்து ஒரு 50 பைசா வந்து கூடியிருக்குது. இந்த மந்த் நம்மளுக்கு மழை காரணமாக வந்து சேம்பர் பிரிக் வந்து ஒரு 50 ரூபா 1 ரூபா வரைக்கும் டிமாண்ட் இருக்கிறனால வந்து கூடியிருக்குது. அதே மாதிரி சாலிட் பிளாக்கோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா வரைக்கும் ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சாண்டுடைய ப்ரைஸ். இந்த மந்த்துக்கு சாண்டு பார்த்தீங்கன்னா எம் சாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட் வந்து 3000லேருந்து 4000 ரூபாய்க்கு போயிட்டுருக்குது. அடுத்து பி சாண்ட் 4000லேருந்து 5000 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது. அடுத்து நம்ம லோடாக எடுக்கிறப்ப நம்மளுக்கு எம் சாண்டுடைய ப்ரைஸ் 11500லேருந்து 16 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. அடுத்து பி சாண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16லேருந்து 20 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்ம லோடாக எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு லோடுக்கு வந்து 500 ரூபா வரைக்கும் குறைக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி சாண்ட் எம் சாண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ஒரு 100 ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்குது. போன மந்த்து பார்த்தீங்கன்னா நம்ம சடனாக ஏறிச்சு டீசல் விலை ஏறதுனால, ஸோ இந்த மந்த்து ஒரு 100 ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த மே மந்த்துக்கான அக்ரிகேட் ப்ரைஸ் பார்த்தலாம். 10 mm அக்ரிகேட் நம்மளுக்கு ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா 2600லேருந்து 2600 வரைக்கும் போயிட்டுருக்குது. அதே மாதிரி 20 mm அக்ரிகேட் 2000லேருந்து 2400 வரைக்கும் ஒரு யூனிட் போயிட்டுருக்குது. 40 mm அக்ரிகேட் வந்து 2000லேருந்து 2300 வரைக்கும் போயிட்டுருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா போன மந்த்துக்கு ஒரு 100 ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்கு. டீசல் ப்ரைஸ் ஏறினால வந்து சடனாக ஏறிச்சு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டோட ப்ரைஸ். காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் M20 grade காங்கிரீட் பார்த்தீங்கன்னா ஒரு M3க்கு 4500லேருந்து 4800 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. அடுத்து M25 4700லேருந்து 4900 வரைக்கும் போயிட்டுருக்குது. அடுத்து M30 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5000லேருந்து 5200 வரைக்கும் போயிட்டுருக்கு. இந்த ப்ரைஸும் நம்மளுக்கு ஆசிலேஷனாக தான் இருக்குது. மெட்டீரியல் ப்ரைஸ் ஏறிச்சு, அதே மாதிரி எம் சாண்ட் பி சாண்டு இதோடைய விலை ஏறிச்சனால நம்மளுக்கு விலையோடைய ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்குது. இந்த ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் ஜோனை பொறுத்து வந்து நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இது உங்களுடைய ஏரியாவில் எவ்வளோ போயிட்டுருக்குது. ஸோ சென்னை சைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. உங்களுடைய ஏரியாவில் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்குது மெட்டீரியல் எல்லாமே அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் நினைந்திருங்கள். தேங்க்யூ.